ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யம்மி சூப்பர் மம்மி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் வந்து நான் செய்ய போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாசுங்க. அதுதான் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து என்னோடய வீட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் மழையினால் நிறைய தண்ணி தேங்கியிருக்கிறதுனால நிறைய வாத்தெல்லாம் விளையாண்டுட்டுருக்கு. ஸோ அதை சும்மா கிளிப் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கடுகு போடுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்த பருப்பு. ஸோ இது ரெண்டும் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட கருவேப்பிலை இருக்குது. ஸோ வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கடுகும் உளுந்த பருப்பும் பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கருவேப்பிலை போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் வந்து மசாலா போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் ரெகுலர் சாம்பார் தூள். ஸோ அவ்வளோதாங்க. கொஞ்சம் சால்ட்டு. இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொரிய விட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கிறீங்களா அதை அப்படியே உள்ளே போட்டுருங்க. ரொம்பலாம் மேஷ் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே போட்டுவிட்டு கரண்டிலே இது பண்ணால் போதும். ஸோ எல்லாருமே இது நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுறது தான். பட் இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டான பெரிய கண்டென்ட்டோ ரெசிப்பியோ இது கிடையாது. எல்லோரும் செய்கிறது தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து சாம்பாரோடு இதை பண்ணேன். ஸோ இதை மட்டும்தான் என்னோடய வீடியோ பண்ண முடிஞ்சது. அதனால் வந்து பண்ணி போட்டேன். பார்த்திங்களா நல்லா அந்த ஏன் வந்து முன்னாடியே நம்ம அந்த மசாலாலாம் போடுறோம் அப்படின்னா அந்த இதில் ரோஸ்ட் ஆயிருங்க. அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை போடும்போது அந்த எண்ணெயோடு பொரிஞ்சதை வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு பற்றல, அதனால் சால்ட்டு போட்டுக்கிறேன். இது கூட வந்து நான் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து பெப்பர், சீரகம், கியூமின் அந்த அதோடும் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதையும் ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். வந்து குட் டைஜஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது பொட்டேட்டோ எக்கெல்லாம் எடுக்கும்போது அது போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் இது அப்படியே வந்து இந்த எண்ணெயிலே சுருளை விடணுங்க. கொஞ்சம் சுண்டி நல்லா அந்த வதங்கி வந்து ரோஸ்ட்டாக ஒரு மாதிரி முருகெல்லாம் வந்துடும் அந்த பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் கொஞ்சம்னா கார்னிஷிங்க்கு கொரியண்டர் லீஃப் போடுறேன். அதுக்கப்புறம் இதை ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பவுல் எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுங்கெல்லாம் ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பாடை சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். பபாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.